Illa, Ulagatil Kadesi, Tamilan Urban, Viro, Irkara, Varai, Tani Tamil, Socialist, Kudira Sirkana, Purachi, Poratam, Torandu Gundadan. ஆனால் அப்படி ஒரு போராட்டம் அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்ற அந்த முழக்கத்திற்கு ஒரு போராட்டம் ஒரு மாபெரும் போரணி ஒரு மாபெரும் போராட்டம் பேரணி இருந்ததா ஆர்ப்பாட்டம் இருந்ததா ஒரு பெரிய புரட்சி முன்னெடுக்கப்பட்டதா இல்லையே அடைந்தால் திராவிட நாடு அடையாவிட்டால் சுடுகாடு என்று முழங்கியவர்கள் பெருமதிப்பிற்குரிய பெருமகன் தந்தை பெரியாரவர்கள் ஐயா பெரியாரவர்களிடத்திலே கேட்கிறார்கள் ஏன் திராவிட நாடு கேட்ட நீங்கள் அந்த கோரிக்கையை கைவிட்டு தமிழ்நாடு தமிழருக்கே என்று இப்போது முழங்குகிறீர்கள் என்று கேட்டதற்கு ஐயா சொல்கிறார்கள் மிகவும் அழகாக சொல்கிறார்கள் கன்னடர் தெலுங்கர் மலையாளி எல்லாம் ஒத்து வரல அதனால நாங்க ஒரு முடிவு வந்துட்டோம் தமிழ்நாடு தமிழருக்கே என்று வந்துட்டோம் அதைத்தான் நாங்களும் சொல்றோம் நாங்க திராவிடர் இல்ல ஒத்து வரல நாம் தமிழர் என்று வந்துட்டோம் ஐயா சொன்னா சரி அவன் பேரன் சொன்னா பிள்ளையா என்ன கதை இது நீங்க ஆழமா பாக்கணும் அதைத்தான் நாங்க சொல்றோம் நாங்க இருந்து பார்த்தோம் இந்தியரா இருந்து பார்த்தோம் திராவிடரா இருந்து பார்த்தோம் கடைசியா என்ன மிச்சம் மொத்தமா நாங்க குளிக்கல போய் விழுந்ததான் மிச்சம் மண்ணை இழந்து மானம் இழந்து உரிமை இழந்து உயிரை இழந்து மொத்தமா பிணமானதான் மிச்சம் இதுதான் உண்மை அப்ப இந்த நிலையில் நாம் ஒன்றை ஆழமாக சிந்திக்கிறோம் கவனிக்கிறோம் நீண்ட காலமாக இந்தியர் இந்தியர் என்று இந்திய அரசியல் கட்சிகளில் நாங்கள் இணைந்தோம் தமிழர்கள் திராவிடர் திராவிடர் என்று தமிழர் அல்லாத தலைமைகளை ஏற்று தமிழ் பிள்ளைகள் நாங்கள் போய் இணைந்தோம் இந்த கட்சிகள் எல்லாம் எமது மொழி எமது மண் எமது மக்கள் எமது இனத்தின் உரிமை அவர்களுடைய வாழ்வு அவர் மேம்பாடு அவர்களுக்கான கல்வி அவர்களுக்கான தொழில் அவர்களுக்கான மருத்துவம் இதையெல்லாம் பெற்றுத்தரும் என்று நம்பி போனோம் ஆனால் இன்னைக்கு என்ன நிலைமை எனது மொழி இல்லை செத்தே போனது அதை இன்று வரை சாகடித்துக் கொண்டிருக்கிறார்கள் கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள் எனது மொழி இல்லை செத்துட்டது எனது இனம் இல்லை செத்துட்டது எவரும் தமிழரா இல்லை தமிழர் எப்படி இருக்கிறார் தமிழ் பேச தெரியல தமிழர்களாக மாறி நிற்கிறார்கள் அதுவும் என்னவாக இருக்கிறார் இந்துவாக இருக்கிறார் தமிழர் இஸ்லாமியராக இருக்கிறார் தமிழர் கிறிஸ்தவராக இருக்கிறார் தமிழர் அதற்கு பிறகு என்னவாக இருக்கிறார் இந்த மதத்துக்குள்ளே இந்த மதங்களுக்குள்ளே என்னவாக இருக்கிறார் நாடாராக இருக்கிறார் செட்டியாராக இருக்கிறார் பிள்ளையாக இருக்கிறார் முதலியாராக இருக்கிறார் கவுண்டராக இருக்கிறார் படையாட்சியாக இருக்கிறார் பறையராக இருக்கிறார் மல்லராக இருக்கிறார் கோணாராக இருக்கிறார் உடையாராக இருக்கிறார் எங்கே தமிழர் இருக்கிறார் இல்ல இதுல தமிழன் யாரு மிக மிக சிறுபான்மை மொத்தமா 12 கோடி தேசிய மக்களில் 12,000 பேர் கூட தமிழன் இல்லை இதுதான் உண்மை ஆனா நிகழ்கால நிஜம் என்ன வெறும் 1.5 கோடி சிங்களன் 12 கோடி தமிழர்களை வீழ்த்திட்டான் இதான் உண்மை ஏன் 1.5 கோடி சிங்களன் சிங்களனாகவே இருந்தான் 12 கோடி தமிழனில் 12,000 பேர் கூட தமிழனாக இல்லை அதான் பிரச்சனை போர் நடக்கும் போது 5 லட்சம் வேணாம் 2 லட்சம் வேணாம் 50,000 பேர் ஒரு 1.5 லட்சம் பேர் தெருவில் இறங்கி நிறுத்தடா போற என்று திரண்டிருந்தால் போர் நின்றுக்கும் இல்ல போரை நிப்பாட்ட சொல்லி அன்பு மக்களே நாங்கள் 300 பேருக்கு மேல் குறையாம அப்படி 300 பேர் நின்றுகிட்டு போரை நிறுத்து என்று எங்களுக்கு ஆர்ப்பாட்டமும் உண்ணாவிரதமும் போராட்டமும் நடத்த அரசு கொடுத்த அனுமதி எங்க கொடுக்கும்னா மக்கள் நடமாட்டம் இல்லாத கவனிக்காது எங்க இருப்பானோ அங்க போய் கத்திக்க என்று அனுமதி தரும் ஏன் நாங்கள் அடிமையின மக்கள் எங்ககிட்ட ஆட்சி அதிகாரம் இல்ல வலிமை இல்ல தெருவில் நின்று கத்துவோம் 300 பேர் தெருவில் போற நிப்பாட்டு என்று கத்துவோம் என் அன்பு உறவுகளை 3 லட்சம் பேர் அந்த சாலையில இதுக்கு சம்பந்தம் இல்லாம பயணித்துக் கொண்டிருப்பான் இதை பார்க்கிறவன் என்ன நினைப்பா என்ன நினைப்பா இது தமிழர் என்கிற இனத்தின் பிரச்சனை இல்ல ஏதோ ஒரு குழு ஒரு புழு மாதிரி 4-5 பேர் உட்கார்ந்து கட்டிக்கிட்டு இருக்கான் இது ஒரு பிரச்சனை இல்ல அவருக்கு ஏன் திரையரங்குகள் வலிந்து நிறைந்தது மதுக்கடைகள் நிறைந்திருந்தது எந்த கேளிக்கையும் நிறுத்தப்படல எந்த போராட்டமும் இந்த நிலத்தில் இல்ல மான தமிழன் தம்பி முத்துக்குமாரை போல வீர பிள்ளைகள் வாழ வழி இல்லாமல் நெஞ்சில உள்ள எரிந்த கோபத்தை உடம்புல கொட்டி செத்து போனான் போயிட்டான் இருந்த தமிழன்லாம் செத்துட்டான் நினைச்சு பாருங்க பதவி கொடுக்கல என்றால் கட்சியை விட்டு வெளியேறுகிறவர்கள் எத்தனை பேர் இருக்கிறார்கள்
ஆனால் என் இனத்தை போர் நடத்தி கொள்ளுகிறதே காங்கிரஸ் இந்த கட்சியில இருக்க மாட்டேன் என்று இறங்கி வந்த ஒரு தமிழன் உண்டா இல்ல என் இனத்தை கொள்ளுகிற துரோகத்திற்கு துணை போகிறாரே இந்த கலைஞர் கருணாநிதி இவர் கட்சியில இனி நான் மானத்தமிழ் பிள்ளை இருப்பேனா என்று அந்த கரவேட்டியை உருவி போட்டு வந்த தமிழன் ஒருவன் உண்டா இல்ல யோசிச்சு பாருங்க போரை தலையிட்டு நிறுத்தக்கூடிய வலிமையை பெற்றிருந்தவர் ஐயா கலைஞர் கருணாநிதி அவர்கள் செய்யல போரை போராடி நிப்பாட்டக்கூடிய உரையத்தில் இருந்தவர் அம்மையார் ஜெயலலிதா அவரும் செய்யல ஏன் நான் சாவதை பற்றி அவர்களுக்கு கவலை இல்லை அவர்கள் நாங்கள் வாழ வேண்டும் என்று வந்தவர்கள் அல்ல எங்களை ஆள வேண்டும் என்று வந்தவர்கள் என் அன்பு மக்களே இதுதான் அப்ப எங்களுக்கு வேற வழி இல்லாமல் போனது எல்லாரையும் நம்பி நம்பி எமது இனத்துக்கான தலைமைகள் எமது மண் மக்களுக்கான தலைமைகள் என்று நம்பி நம்பி நின்றவர்கள் நாதியற்று போனோம் எல்லோரும் இத்தனை கட்சிகளும் ஆட்சிகளும் இருக்கிற காலத்தில் தான் எமது உரிமைகள் பறிபோனது எமது உணர்வு நீர்த்து போனது நாங்கள் தமிழர் என்ற உணர்வே இல்லாது சிதைந்து போனோம் நாங்கள் சாதி பிள்ளைகளாக மத பிள்ளைகளாக சிதறி திரிந்தோம் இதுதான் நிஜம் இஸ்லாமியர்கள் எல்லாம் இஸ்லாமிய தமிழர்கள் எல்லாம் திரண்டு இஸ்லாமிய மார்க்கத்துக்கு ஒரு கட்சி இந்துக்கள் எல்லாம் திரண்டு இந்துக்கு ஒரு கட்சி கிறிஸ்தவர்களாம் திரண்டு கிறிஸ்தவருக்கு கட்சி கவுண்டரெல்லாம் திரண்டு கவுண்டருக்கு கட்சி படையாட்சி எல்லாம் திரண்டு படையாட்சிக்கு கட்சி தேவரெல்லாம் திரண்டு தேவருக்கு கட்சி நாடாரெல்லாம் திரண்டு நாடாருக்கு கட்சி உடையாரெல்லாம் திரண்டு உடையாருக்கு முதலியாரெல்லாம் முதலியாருக்கு கோணாரெல்லாம் கோணாருக்கு கடைசியா நிலைமை என்ன இந்த நிலத்திலே சாதியிலே இல்லாத சாதிக்காரன் காலிலே விழுந்து மூணு சீட்டு முக்கா சீட்டு நாலு சீட்டுக்கு மண்டியிட வேண்டிய இழிவான நிலை இந்த இன மக்களுக்கு வந்தது கவுண்டர் எல்லாம் திரட்டிட்டு போய் கருணாநிதி கிட்ட எத்தனை சீட்டு ஏழு சீட்டு தேவரெல்லாம் திரட்டி போய் கருணாநிதி எத்தனை சீட்டு ஒரே சீட்டு எந்த இடம் தோக்குமோ அந்த இடமா உனக்கு இன்னும் ஒரு தலைவர் தேவரெல்லாம் திரட்டி போய் அம்மையார் ஜெயலலிதாட்டா ஐயா சேதுராமன் கேக்குறாங்க சீட்டு என்ன ஒண்ணு அது எந்த இடம் தோக்குமோ அந்த இடம் பல்லரெல்லாம் திரட்டி போய் சீட்டு மூணு சீட்டு இஸ்லாமிய பெருமக்களை எல்லாம் திரட்டி போய் என்ன சீட்டு இங்கிட்டு மூணு சீட்டு அங்கிட்டு மூணு சீட்டு என் அன்பு மக்களே என் நாட்டை வந்தவன் போனவன் இடத்திலே கொடுத்து விட்டு நாலு மூணு சீட்டை கேட்டு நிற்கிற கேவலம் என்றைக்கு ஒளிய போகிறது என்பதை என் அன்பு மக்கள் சிந்திச்சு பார்க்கணும் கோட்டையை எவனிடத்திலே கொடுத்து விட்டு மதத்திற்கும் சாதிக்கும் கோட்டா கேட்டு நிற்கிற எளி நிலை இந்த இனத்திற்கு ஏன் வந்தது என்று நாம் சிந்திச்சு பார்க்கணும் அப்ப என்ன ஆயிடுச்சு சாதிக்கு அரசியல் இருக்கு மதத்திற்கு அரசியல் இருக்கு தான் பிறந்த தமிழன் என்கிற தேசிய இனத்திற்கு இந்த நிலத்திலே அரசியல் இல்லை அதனால என்ன ஆயிடுச்சு தமிழர்கள் நாங்கள் மோதி கொள்ளுகிறோம் இந்துவை வேட்பாளர் நிறுத்தினால் இஸ்லாத்தை தழுவி இருக்கிற தமிழ் பெருங்குடி மக்கள் இந்துக்கு வாய்ப்பு செலுத்துவதில்லை இஸ்லாமியத்தை இஸ்லாத்தை தழுவி இருக்கிற இஸ்லாமிய மக்களை வேட்பாளர் ஒருவரை வேட்பாளர் நிறுத்தினார் இந்துவாக இருக்கிறவர் வாக்கு செலுத்துவதில்லை அவருக்கு ஓட்டு போடுறதில்லை பகை சொந்த ரத்தங்களுக்குள்ளே இருக்கிற இந்த யுத்தத்தால் என்னை அண்டி ஒண்டி பிழைக்க வந்தவன் எல்லாம் இந்த நாட்டை அரை நூற்றாண்டுகளாக ஆண்டு விட்டான் என் அன்பு மக்களே இதுதான் உண்மை படையாட்சிக்கும் பறையருக்கும் இடையிலே வட மாவட்டங்களில் இருக்கிற மோதல் தமிழ் பெருங்குடி மக்களில் இருக்கிற பெருத்த சாதி சமூகங்களுக்கிலே இருக்கிற முரண் சண்டை வட மாவட்டத்திலே அதிகமாக வென்றது யார் அம்மையார் ஜெயலலிதா அவர்களும் ஐயா விஜயகாந்த் அவர்களும் தான் அதிகமாக வென்றார்கள் காரணம் என்ன நான் செத்தாலும் சரி இவன் வாழ்ந்து விடக் கூடாது என்கிற எண்ணம் இவனுக்கு போடக்கூடாதா எவனுக்காவது போடுறான்னு வந்தே மனுவெல்லாம் ஓட்ட போட்டு அவனை எதிர்கட்சி தலைவரா ஆக்கியாச்சு அப்ப இந்த நிலையை மாற்றுவது எப்படி சரி யாரா இருந்தாலும் ஆண்டுட்டு போகட்டுமே ஆண்டனால என்ன ஆயிருச்சு என்ன நடந்தது இந்த நிலத்துல என்ன உன் உரிமை இருக்குது என்ன பாதுகாக்கப்பட்டிருக்கு எங்கே உன் மொழி எங்கே உனது உரிமை எவராவது ஒருவர் யோசிச்சதுண்டா எனக்கு இடஒதுக்கீடு தர கருணாநிதி யார் எனக்கு இடஒதுக்கீடு தர ஜெயலலிதா யார் என்று எவனாவது ஒரு மான தமிழன் இந்த மண்ணிலே சிந்தித்ததுண்டா இல்ல இப்ப கூட தமிழ்நாட்டுக்குள்ள என்ன பிரச்சனை கருணாநிதி மகன்களில் யாருக்கு அடிமையாவது அழகிரிக்கா ஸ்டாலினுக்கா கனிமொழிக்கா என்றுதான் தமிழர்கள் அழகிரி அண்ணன் கூட போய் அடிமையா இருக்கலாமா இல்ல ஸ்டாலின் ஐயா கூட போய் அடிமையா இருக்கலாமா இல்ல அம்மா கனிமொழி அவர்களோட போய் அடிமையா இருக்கலாமா இதுதானே சிந்திக்கிறாங்க யோசிச்சு பாருங்க அப்ப தமிழர்கள் தமிழர்களாக ஆக வேண்டிய அவசியம் ஏன் வருகிறது 170,000 என் இனத்தின் பிணமே
எங்களை இனி இனமாக திரள்வதை தவிர வேற வழி இல்லை என்ற நிலைக்கு தள்ளியது. என் அன்பு மக்கள், உங்கள் பிள்ளைகள் நாங்கள் இந்தியர் என்றும் திராவிடர் என்றும் இந்து என்றும் கிறிஸ்தவர் என்றும் இஸ்லாமியர் என்றும் இந்த சாதி பிள்ளைகளாகவும் இருந்தது. இதையெல்லாம் எங்களுக்கான அடையாளம் அல்ல, நாங்கள் தமிழர் என்பதுதான் எமது பெருமை மிக்க அடையாளம் என்பதை உணர வைத்தது அந்த மரணம். லட்சக்கணக்கான எமது இனத்தின் பிணத்திற்கு இடையிலேயே பிரசவமான பிள்ளைகள் உங்கள் பிள்ளைகள். நாங்கள் எமது மக்கள் சிந்திய கண்ணீரிலும் இரத்தத்திலும் கருவான பிள்ளைகள். என் அன்பு மக்களே, இதுதான் உண்மை. எமது நோக்கம் ஆட்சியா தமிழின மீட்சி? எமது கனவு பணமா? இல்லை. தமிழன் என்கிற தேசிய இனம் இந்த கட்சி மக்களை வைத்து பிழைக்கவா? இல்லை. எமது மக்களுக்காக உழைக்க. இது இத்தனை அரசியல் கட்சியை போல இதுவும் ஒரு கட்சியா? இல்லை. இது மாற்று அரசியல் புரட்சி.